காவிரி விவகாரம் தொடர்பாக தீக்குளித்து உயிரிழந்த மன்னார்குடி விக்னேஷின் பிறந்த நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று அவரது தாயார் செண்பகலட்சுமி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2016 செப்டம்பர் 16 சென்னையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் காவிரி உரிமை மீட்பு பேரணி நடைபெற்றது. அப்போது மன்னார்குடியைச் சேர்ந்த விக்னேஷ் திடீரென தூக்குளித்து உயிரிழந்தார். இந்நிலையில் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவரது தாயார் செண்பகலட்சுமி, தனது மகனின் நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்றும் கடந்த 8 அதற்காக போராடி கொண்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா வந்து எங்களுடைய மகனின் அந்த நினைவு நாளை வந்து ஒரு தியாகியின் நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவித்து எங்களுடைய 8 பிறகு எங்களுடைய குடும்பத்துக்கு அமைதியையும் ஆறுதலையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த செய்தியை நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக தீக்குளித்து உயிரிழந்த மன்னார்குடி விக்னேஷின் பிறந்த நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று அவரது தாயார் செண்பகலட்சுமி வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2016 செப்டம்பர் 16 சென்னையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் காவிரி உரிமை மீட்பு பேரணி நடைபெற்றது. அப்போது மன்னார்குடியைச் சேர்ந்த விக்னேஷ் திடீரென தூக்குளித்து உயிரிழந்தார். இந்நிலையில் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவரது தாயார் செண்பகலட்சுமி, தனது மகனின் நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவிக்க வேண்டும் என்றும் கடந்த 8 அதற்காக போராடி கொண்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா வந்து எங்களுடைய மகனின் அந்த நினைவு நாளை வந்து ஒரு தியாகியின் நினைவு நாளை காவிரி எழுச்சி நாளாக அறிவித்து எங்களுடைய 8 பிறகு எங்களுடைய குடும்பத்துக்கு அமைதியையும் ஆறுதலையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த செய்தியை நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம்.